சாமியார் எங்க இருக்கறாரா என்ன சாமியார் எங்க இருக்கறாருன்றான் ஒரு மண்டலம் சாட்டாதானே ஒரு மருந்து வேலை செய்யும் என்ன பிரச்சனை ஜி வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் ஜி வந்தாலே சொல்லதானப்பா இவனை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க ஜி ரொம்ப வந்து டென்ஷனாக பேசுகிறாப்பல அதுவும் இல்லாத நான் கூணு வந்துடும் கூணு வந்துடும் அப்படின்னு வந்து புலம்புறாப்பல முஞ்சி பாச்சு நான் சொல்லிக்கிறேன் நம்ம ஜி இருக்கு சொல்ல நம்மளுனா கவலை எதனா சரி பண்ணி விட்டுருவேன் பிரச்சனை எதனா ஒரு மருந்து சொல்லுவோமா எனக்கு வந்து கனவுல விந்து இல்லைக்கு ஆகுது கனவுல கனவு ஏன் கேன்றா கனவு வருது எதுக்கு வருது கனவு எனக்கே தெரியலையே நானா கனவு கண்டறேன் சரி பாடி வீக் பாடி வீக் ரைட் அதே மாதிரி ஒண்ணு பண்ணல ஒரு வருஷம் மோச்சினே வெச்சிக்க நீ தடியது நடக்கதா நான் இப்படி ஏந்திருக்கு நான் இப்படி வலி இது சொன்ன மத்தலாம் கரெக்ட்டா சாட்னு வரியா கரெக்ட்டா சாட்னதா இல்ல நீ கேக்குதெல்லாம் ஒரே மாதிரியாவே கேக்குற நானும் சொல்லிந்தாங்கறேன் அதான் சொல்லிந்தாங்க நானும் கேட்டிருந்தாங்க நானும் பண்ணிந்தாங்கறேன் என்ன பண்ற முதல்ல இந்த விந்து விரயமாக தடுக்கிறதுக்கு ஒரு சில வேலைகளை சொல்லித்தரேன் தூங்கி எந்திரிச்ச உடனே அதுன்னு 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறத விட்டு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்ச உடனே உக்காரு சப்பளங்கால் போட்டு சோத்து அந்த மாதிரி போட்டுன்னு வடக்கு பார்த்த மாதிரி உக்காரு சிவைய வசி எங்க சொல்லு சிவைய வசி இதுதான் அதுக்கு மந்திரம் 1008 முறை சொல்லு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நைட்டு போய் சாப்பிட்டு படுக்கிறல்ல அப்போ ஒரு 1008 முறை சொல்லு பத்துட்டு கொண்டாடுவோம் டிவி பார்ப்பா இல்லை பேப்பர் பார்ப்பா இல்லை பணம் எதுனா எது எதனா பண்ணுவேன் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குவேல தூங்கும்போதே அந்த மந்திரத்தை சொல்லினே தூங்கு என்ன மந்திரம் சிவைய மந்திரம் சிவைய வசி விடமா பண்ணியாங்கன்னா மாட்டிக்கிற சிவைய வசி இப்படி சொல்லின்னு வந்தீங்கன்னா விந்து கட்டுப்பாடாகும் விந்து விரயமாகாது விந்து உன்னை கேட்காது வெளியே போவாது அப்போ நீ தப்பு பண்ணக்கூடாது ஐயா எப்படி அது 2 வாரத்தில் விந்து கட்டாயிடும் அதுதான்பா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது பஞ்சபூதங்களோட அடக்கம் தான் அந்த சிவைய வசின்ற மந்திரத்தில் இருக்கக்கூடிய சூட்சம் புரியுதா சிவன் சொத்து என்றால் வீடியோ போட்டோம் அதனால் சிவனுக்கு உண்டான மந்திரத்தில் அந்த சிவைய வசின்ற மந்திரத்துக்கு மட்டும்தான் உன் விந்து கட்டுப்படும் அதனால் அந்த சிவைய வசின்ற மந்திரத்தை சொல்லி தினசரி காலையில் ஒரு 1/2 மணி நேரம் நைட்டில் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கும்போது அதை சொல்லினே தூங்கணும்னா எந்த காலத்தை கூட கனவும் வராது விந்தும் வராது ஓகேவா சரி இது இன்னும் இப்படியே போச்சுனாக்கா இப்படி குஞ்சிடுவேன் அப்படி நிமித்திடுவேன்றல ஏற்கனவே உனக்கு எத்தனை மருந்து சொல்லிக்கிறான் 2 மருந்து சொல்லிக்கிறீங்க அந்த 2 மருந்து சாப்பிட்டுக்கிறேன் 3வதாக ஒரு மருந்து சொல்கிறேன் எல்லா மருந்தும் சொல்கிறது முக்கியம் இல்லை எந்த காரணத்தை கொண்டா அந்த வேலை இந்த வேலைலாம் செஞ்சு விந்து விரையும் பார்க்கக்கூடாது செக்ஸ் படம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் கட்டுப்பாடாக இருந்தால் தான் கேட்குறானுங்க தான் நிறைய பேர் கமெண்டில் கூட திட்டுறானுங்க கேட்டுப்பா நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுனா அதனால தான் ஒன்று மாதிரி பசங்களை கூட்டே சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் போகாதீங்களான்னு சரியா செய்யாதீங்களான்னு சொன்னால் செய்வான்றானுங்க செஞ்சுட்டு கட்சியில் ஒரு காலத்தில் ஒன்று மாதிரி வந்து நிற்கக்கூடாதுல்ல அதுதான் ஒன்று மாதிரி பாதிப்பு கூட்டு இதெல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை சொல்றேன் தினசரி காலையில ஒரு 4 செடியை பிடிங்க தினசரி சாப்பிட்டு வெளியே போச்சு அதெல்லாம் மறுபடியும் உற்பத்தி ஆகிடும் அது என்ன செடி ஐயா அது பேர் தான் ஓர் இதழ் தாமரை செடி பார்த்துக்கிறீங்களா போட்டுக்கிறோம்
காமிக்கிறாங்க செடியை டெய்லி காலையில் பச்சையாக குடிங்க நாலு பால் குடிக்க முடிஞ்சால் குடி இல்லை சுடுதண்ணி குடிக்க முடிஞ்சால் குடி எதுவும் குடிக்கலனாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை ஆக டெய்லி குடித்தே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா 48 நாளில் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி புரியுதா 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பா 10 வருஷத்துக்கு நார்மலாக இருந்திருப்பாங்க உடம்பு சுறுசுறுப்பான உடம்பு கூணு வந்தது இடுப்பு வந்தது இதெல்லாம் இருக்காது பிரச்சனை இடுப்பு வலி கை கால் வலி குறைச்சல் இதெல்லாம் இருக்காது அது நிறைய பேர் தான் நினச்சிக்கிறான் ஆண்மை குறைவுக்கு தான் மந்து நினச்சிக்கிறான் அது வந்து ஆண்மை குறைவு சரி பண்ணாலே ஒரு மகன் ஒரு ஆண் மகன் முழு சாம்பி ஆகிடுவான் 48 நாள் சாப்பிட்ணும் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்னா அந்த மூலிகையை காட்டுறேன் வா இது பாரு இதுதான் அந்த மூலிகை ஒரே ஒரு பூ பூக்குதுடா ஒரே ஒரு பூ பூக்குது பாரு அதனாலதான் இதுக்கு ஓர் தாமரை பேரு காலையில சூரியன் உதயமா முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பூ பளிச்சுன்னு தெரியும் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் போனீங்கன்னா பூ டல்லா தெரியும் மதிய நேரத்துல போனா பூவே தெரியாது அப்ப என்ன காரணம் ஏன் அப்படின்னு கேட்டினா சூரியன் உச்சி வெயில் வரும்போது இந்த பூ இருக்கிற இடம் தெரியாத கருப்பாயிடும் அப்போ சூரியன் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூ பெருசாக தெரியும் செடி கிளீனாக தெரியும் இது மூலிமா இதுதான் செடின்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்புறம் வேறு என்ன சந்தேகம் 48 நாளைக்கு சாப்பிட்டோம் உடம்பு நார்மலாக வந்துடும் கண்டிப்பாக அதாவது ஒரு 50 வயசுக்கார சாப்பிட்டா ஒரு 25 வயசு உண்டாங்க இளமை சுறுசுறுப்பு ரத்த ஓட்டம் எல்லாமே கரெக்டாக வந்துடும் இங்கே இருக்குது நீங்கள் காமிச்சிட்டீங்க எல்லா இடத்துலையும் இருக்குதுப்பா உலகம் ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நான் சிட்டியில் இருக்கிறேன் சிட்டியில் இருந்தனால போய் நாட்டு மருந்து கடையில் கேளு ஒரு இதை தாமரை சூரணங்க தானே கேளு கொடுப்பான் வாங்கி யூஸ் பண்ணு வேற என்ன வேற ஏதாவது சந்தேகங்களா வேற எதுவும் இல்லையா சரிவா நம்ம போகலாம் அப்படி யார புதுசாக வீடியோ எடுத்துனுக்கிறாரு போல இதே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறாரு ஐயா அன்பானே அன்பானே கிட்டவாடா அன்பான உலக தமிழ் மக்களுக்கும் உலக நம் தமிழின மக்களுக்கும் வணக்கத்தை கூறி இப்போது கூறிய மூலிகையின் பேரில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நமது தொலைபேசி எண்ணான 9677578213 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் பெருசு சந்தேகம்லாம் தீர்ந்துதா சந்தேகம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒழுங்காக இதை வந்து சாப்பிட்டு உடம்பு தேத்திக்க சரியா உலக மக்களும் இதை பயன்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்